இந்த உலகத்தை மாத்துன்ற வேற எதுவுமே மாத்தாதுங்கிற நீங்க என்ன சொல்றீங்க? சொத்து பொத்தெல்லாம் வச்சிருக்கீங்களா? சுருக்கு பயிலெல்லாம் பணம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் வெளியெடுத்து ஒரு 10 ஸ்கூல் ஆரம்பிச்சு விடுங்க போற வழியெல்லாம். எது மேல உங்களுக்கு கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ, எது மேல கிரேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ, அதை அனுபவிக்கணுன்றதுக்காக அந்த பொருளையோ அந்த உயிரையோ அந்த உடலையோ சுத்தி சுத்தி வருவீங்க பேயா மாதிரி. இது தேவையா? அப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில பேய் மாதிரி யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க? நான் சுகமா வாழணும், நான் வாழ்ந்து செத்ததுக்கு அப்புறம் எங்க குழந்தைங்க சுகமா வாழணுன்றதுக்காகவா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பாவத்தை தான் சேர்த்துட்டு இருக்கீங்க. நீங்களே கரை போக மாட்டீங்க, உங்க பிள்ளைங்களும் சேர்ந்து கரை சேர மாட்டானுங்க. இயற்கையிடம் இருந்து பதுக்கிய பொருட்களை மீண்டும் இயற்கைக்கே திருப்பி கொடுக்கவில்லை என்றாலோ, இல்ல இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு நீ பதுக்கிய பொருட்களை கொடுக்கவில்லை என்றாலோ, அது மாபெரும் பாவ செயல். உங்க பாடியை அவர் பயன்படுத்துறதுனால அந்த பாடியை நீங்க சுயநலத்துக்காக அதிகமா பயன்படுத்தல, நிறைய பொதுநலத்துக்காக பயன்படுத்திட்டீங்க. அந்த காரணத்தினால உங்களது உடல், உங்களது மனம், இந்த ஆன்மா, இது மூன்றையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் பிறர் நன்றாக இருக்க வேண்டும்ன்றதுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்ததுனால உங்களது கர்ம வினைகளை நீல் பண்ணி ஜீரோ பண்ணி இறுதியில முக்தி கொடுத்துருவார். கூடான கோடி நன்றி. பரம்பொருள் நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்ல 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 விஷயம்லாம் எனக்கு வந்தது. நான் முன்ன சொன்ன வீடியோவில் சொன்னதுக்கு சரியாக புரிஞ்சது என்னன்னு தெரியல, மறுபடியும் பண்ணிட்டு இருக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. மகாவிஷ்ணு அவர்கள் வீடியோ டெய்லியும் பார்த்து ஒரு 17 வருஷமாக என் மனசுக்குள்ள இந்த புதைச்சிட்டு இருந்த விஷயத்த நான் சொல்கிறேன். தேவையில்லாத ஒரு எண்ணனால எனக்கு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அந்த எண்ணத்தை தூக்கி எறிய முடியாமல் நான் ரொம்ப தவியாக தவிச்சிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சி பார்த்த வாட்டி அவரோட தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை இதுதான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவு வந்து தான், இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு 17 வருஷங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 17 வருஷமும் ஒரு தேவையில்லாத எண்ணத்தினால எனக்கு பல பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். மகாவிஷ்ணு அவர்களுக்கு உடான கோடி நன்றி. அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து இன்னும் நிறைய பயிற்சி நாங்கள் கற்றுக்கணும். அவர் எனக்கு பையன் வயசு தான் ஆகுது, அவருக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. மகாவிஷ்ணு அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து இன்னும் நிறைய பயிற்சி சொல்லணும். வீடியோ எங்களுக்கு டெய்லியும் கிடைக்கணும், அதுக்கு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். கல்வி ஒன்றுதான் இந்த உலகத்தை மாத்துன்ற வேற எதுவுமே மாத்தாதுங்கிற நீங்க என்ன சொல்றீங்க? எந்த கல்வி மாற்றும்? எத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்று ஞான கல்வியை கொடுக்கிறது? இப்ப இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா, இப்ப அடுத்து திருப்பூர்ல நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன். நான் மட்டும் ஆரம்பிக்க போறது கிடையாது. சொத்து பொத்தெல்லாம் வச்சிருக்கீங்களா? சுருக்கு பயிலெல்லாம் பணம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் வெளியெடுத்து ஒரு 10 ஸ்கூல் ஆரம்பிச்சு விடுங்க போற வழியெல்லாம். கத்துக்கட்டும், ஞானத்தை கத்துக்கட்டும். ஏன் என்னதான் சேர்த்து வச்சு என்னத்தை தான் பண்ணி தொலைய போறீங்க? எங்க தான் கொண்டு போய் சேர்த்து வைக்க? பூரா சம்பாதிச்சு பேய் மாதிரி சேர்த்து வச்சு எவ்வளவுதான் சேர்த்து வச்சு தொலைய போறீங்க? சம்பாதிக்காதான் விட்டுருங்க. சம்பாரிச்சீங்கன்னா அடுத்த கேள்வி இதை கேட்பேன். சம்பாரிச்சு வச்சுக்கிறவங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னும் எதை கொண்டு போய் எங்க பதுக்க போறீங்க? நீங்க பதுக்கி வச்சிருக்கிற பணத்தினால உங்களுக்கு நிம்மதி இருக்கா? அதை பாதுகாக்கணுன்றதே பெரிய பிரஷர். பேய் ஆகிட்டீங்கன்னா அந்த பணத்தையும் சுற்றி சுற்றி வருவீங்க. தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. எது மேலே உங்களுக்கு கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ, எது மேலே கிரேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ, அதை அனுபவிக்கணுன்றதுக்காக அந்த பொருளையோ அந்த உயிரையோ அந்த உடலையோ சுற்றி சுற்றி வருவீங்க பேயா மாதிரி. இது தேவையா? இயற்கைகிட்ட இருந்து எடுத்தது எல்லாமே. பணம் என்பது மரத்திலிருந்து வந்த பேப்பர், மரம் என்பது இயற்கை கொடுத்தது, அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ், கரன்சியில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இயற்கை கொடுத்தது, அதில் இருக்க வரக்கூடிய கம்பி, இருக்கக்கூடிய கொஞ்சம் பிளாஸ்டிக் சேர்க்கை, எல்லாமே இயற்கை கொடுத்தது. இந்த பணத்தில் எது நீங்கள் தயாரித்தது? இறைவன் கொடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய கதவு, நிலக்கதவு, மேலே இருக்கக்கூடிய ரூஃபு, பக்கத்தில் இருக்கக்கூடிய காரு, இது எல்லாமே இயற்கையிலிருந்து பொருள் எடுத்து வேற மாதிரி மாற்றி வச்சிருக்கீங்க. ஆனால் எதுவுமே இயற்கை இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கே சொந்தமில்லாத ஒரு பொருளை நீங்கள் எப்படி இது என்னுடையது என்று உரிமை கொண்டாட முடியும்? பிறக்கும் போது அம்மனமா பிறந்தீங்க, சாக போகும்போது அம்மனமா தான் சாக போறீங்க. 1 ரூபாய் கூட எடுத்துட்டு போக முடியாது.
அப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில பேய் மாதிரி யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க? நான் சுகமா வாழணும், நான் வாழ்ந்து செத்ததுக்கு அப்புறம் எங்க குழந்தைங்க சுகமா வாழணுன்றதுக்காகவா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பாவத்தை தான் சேர்த்துட்டீங்க, நீங்களே கரை போக மாட்டீங்க, உங்க பிள்ளைங்களும் சேர்ந்து கரை சேர மாட்டானுங்க. புரியுதா நான் சொல்றது? ஏன் ஏன் என்ன காரணம், எதனால கரை சேர மாட்டானுங்க? இயற்கையிடமிருந்து பதுக்கிய பொருட்களை மீண்டும் இயற்கைக்கே திருப்பி கொடுக்கவில்லை என்றாலோ, இல்லை இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு நீ பதுக்கிய பொருட்களை கொடுக்கவில்லை என்றாலோ, அது மாபெரும் பாவ செயல். உழைப்பு என்ற வார்த்தையை வைத்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் தினமும் 100 கிலோமீட்டர் பஸ் ஓட்டி 100 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரான், 1000 கிலோமீட்டர் பஸ் ஓட்டி 1000 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரான், டெய்லி 50-60 கிலோமீட்டர் கேதார்நாத் மலை மேல ஏறி 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 இறங்குறான். இவனுக்கு மேலே நீங்க உழைச்சிட்டீங்க, இந்த 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு. இஸ் இட்? ஹவு கேன் யூ சே தட் இது என்னுடைய உழைப்பு, நான் உழைச்சிட்டேன். அப்படி என்ன உழைச்சிட்டீங்க? அப்ப இறைவன் வந்து இங்க பாருங்க, உங்களை வந்து ஒரு கிங்கா பிறக்க வைக்கிறாரு, ஒரு கோடீஸ்வர வீட்டுக்கு மாப்பிள்ளையா பிறக்க வைக்கிறாரு, இல்ல ஒரு கோடீஸ்வர வீட்டுல பிள்ளையா பிறக்க வைக்கிறாரு, இல்ல பிச்சைக்காரனா பிறந்தா அப்புறம் கோடீஸ்வர வீட்டுக்கு மாப்பிள்ளையா போயிட்டீங்கன்னா, நீங்க ஒரு பொசிஷனுக்கு போறீங்கன்னு அர்த்தம். இந்த சமுதாயத்துல ஒரு பொசிஷனுக்கு போறீங்கன்னு அர்த்தம். பொருள் ரீதியாகவும், அருள் ரீதியாகவும், பண ரீதியாகவும், மன ரீதியாகவும், குண ரீதியாகவும் நீங்க எதுக்கு போறீங்கன்னு அர்த்தம், ஒரு பொசிஷனுக்கு போறீங்கன்னு அர்த்தம். இறைவன் ஏன் உங்களை அந்த பொசிஷனுக்கு கொண்டு போறாருன்னா, உங்களை மையமா வச்சு அதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களை வச்சு உதவி பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால உங்களை நம்பி சூஸ் பண்றாரு. இப்ப என்ன சூஸ் பண்ணிருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பொறுப்புக்கு சூஸ் பண்ணிருப்பாரு. இதுல இறைவன் சொல்றதை கேட்டு இறைவனுக்கு பயந்து நீங்க நடந்துட்டீங்கன்னா, அந்த பொசிஷன் ரீட்டைன் ஆகும், புண்ணியமும் ஜீரோ பண்ணி பாவமும் ஜீரோ பண்ணி முக்திக்கு கூட்டு போயிடுவார். ஏன் தெரியுமா? உங்க பாடியை அவர் பயன்படுத்துறதுனால, அந்த பாடியை நீங்க சுயநலத்துக்காக அதிகமா பயன்படுத்தல, நிறைய பொதுநலத்துக்காக பயன்படுத்திட்டீங்க. அந்த காரணத்தினால உங்களது உடல், உங்களது மனம், இந்த ஆன்மா, இது மூன்றையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் பிறர் நன்றாக இருக்க வேண்டும்ன்றதுக்காகவே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்ததுனால உங்களது கர்ம வினைகளை நில் பண்ணி ஜீரோ பண்ணி இறுதியில் முக்தியை கொடுத்துருவார். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க. யார் நில் பண்ணுறது? யார் நினைச்சா பண்ண முடியும் உங்கள் கர்மாவை? நான் நினைச்சாலுமே பண்ண முடியாது. ரெக்கமெண்டுனா பண்ணலாம், ஜீரோலாம் பண்ண முடியாது. அதான் பார்த்து செஞ்சு கொடுப்பா, ஏதாவது பாருப்பா, என்னப்பா இவ்வளோதான் கெஞ்ச முடியும், பிச்சை எடுக்க முடியும், அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம். நான் மட்டும் இல்லை, வள்ளலாருக்கே தான் நிலைமை. இறைவனின் திருவருளால் நிகழ்ந்ததுன்னு ஒவ்வொரு டைமும் வள்ளலார் சொல்றாரு. என்ன அற்புதத்தால் நிகழ்ந்ததுன்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு அவரு? உண்மையை உணர்ந்து யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு கலெக்டர் வந்து கேட்குறாரு, என்ன தொடர்றதெல்லாம் தங்கமாக மாத்துறீங்களேன்? ஆமாம், தங்கமாக மாத்துறது உண்மையா? உண்மை தான். எப்படி மாத்துறீங்க? அது நான் செய்வதில்லையப்பா, இறைவனின் திருவருளால் நிகழ்வதுங்கிறார். தொட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றக்கூடிய வள்ளல் பெருமானே என்ன சொல்றாரு? இறைவனின் திருவருளினால் நிகழ்வது என்று கூறுகிறார். எஸ்ஆர்னோ? இப்ப நான் என்ன கேக்குறேன், எத்தனை பேருக்கு தொட்டதை எல்லாம் தங்கமா மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கீங்க? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? எல்லா பிரச்சனைக்கு காரணம் இங்க ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? நான் பெரிய இவன், நான் பெரிய அவன், இந்த மைண்ட் செட் மட்டும்தான். நான் இந்த நான் பெரிய இவன்றது வெளியே காட்டணும். எப்ப காட்டணும்? அவசியமான நேரங்கள்ல மட்டும் காமிச்சிட்டு மற்ற நேரங்களை மறுபடியும் மறைச்சு வச்சுக்கணும். 24 மணி நேரம் நான் பெரிய ஆளு தான்ற பில்டப்போடையே சுத்துறீங்க, அவுட் பண்ணிடுவானுங்கன்ற வந்து போற போக்குல ரோடு கூட்டுற மாதிரி தள்ளி இல்லையா ஓரமா, நடு ராத்திரி வந்து எங்கயா நின்றுட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு உங்க மான மரியாதை கொண்டு எங்க வச்சுப்பீங்க நீங்க? நல்ல வேலை எவனும் பார்க்கல, அப்படித்தானே போக முடியும்? அசிங்கப்பட்டது அசிங்கப்பட்டது தானே. வேகமா போவீங்க, ஏர்போர்ட் போகலான்னு பார்ப்பீங்க, போய் எல்லாம் ஃப்ளைட்டு போய் நின்று கரெக்டாக எல்லாம் டைம் கடைசி 5 நிமிஷத்தில் உள்ள செக் இன் பண்ணலான்னு போவீங்க, அந்த அம்மா பார்த்து எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கரெக்டு தான் சார், டிக்கெட் நீங்கள் நாளைக்கு புக் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு புக் பண்ணலன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? கப்பைஸ் அவுட் ஆனியா? அவுட் ஆனியா இல்லையா? ஆனமா இல்லையாங்க?
இந்த அசிங்கத்தை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? இந்த வாழ்க்கை, இந்த விதி ஒவ்வொரு முறையும் உங்களது அகங்காரத்துக்கு ஒரு ஆப்படிக்குது, அது உங்களுக்கு புரியறது இல்லை. நான் அவ்வளவு அவேர்னஸோட இருப்பேன், டிக்கெட்டை மாத்தி போட்டுருவீங்க, இல்லை முன்னாடி போறதுக்கு பின்னாடி போயிருவீங்க, இல்லை பின்னாடி போறதுக்கு முன்னாடி போயிருவீங்க, போகிற வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அதை சரியாக டீல் பண்ணியிருக்க மாட்டீங்க, வேறு மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து வரும், வேறு மாதிரி ஏதாவது வம்பு வரும், வருமா வராதா? அப்போ வாழ்க்கை என்ன உங்களுக்கு உணர்த்துது? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காதுன்னு உணர்த்துது. நினைக்கிறது எல்லாம் இல்லைங்க, எனக்கு நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்க, அது அப்படி இல்லை, நடக்க போகிறத நினைக்க வைக்கிறான், இது நடக்கும் பார்த்துக்கன்னு. இது இறைவனின் கருணையினால் நடக்குது. நீ அவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் நினைக்கிறது நடத்துகிற அளவுக்கு நடந்துருமா? நம்ம நினைக்கிறது நடந்துருமா? நடக்க வேண்டும் என்று இருந்தாலே அது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இல்லாட்டினா மைண்ட் கிளியராக இல்லாமல் இங்கே ஒரு மேட்ரு கூட நடக்காது. இங்கே ஒரு மேட்ரு நடக்குதுன்னா அங்கே கிறிஸ்டல் கிளியராக ப்ரீ ப்ரோக்ராம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது கிறிஸ்டல் கிளியராக உள்ளுக்குள்ளே ப்ரீ ப்ரோக்ராம் ஆனால் தான் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இங்கே மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போ நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக மேனிஃபெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய புத்திசாலிங்களா? அப்போ உங்களுக்கு ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் நினச்சதுனால நடக்குதா, இல்லை அது நினச்சதுனால நடக்குதா? இதுதான் புரிதல். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும், இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.